உங்க கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? 10 செகண்ட் தரேன், கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது எனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன் அண்ட் கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். ஸோ என்னோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆமாம், நீங்க எப்படி என் வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டே டே டே, உனக்கு அப்படி என்ன அநியாயம் நடந்தது? சும்மா சீன் போட்டுட்டு இருக்கிற. அட, அதை ஏன்பா கேட்குற? ஒருத்தனை வச்சு ஏமாத்திட்டா. என்ன, நம்ம வச்சு ஏமாத்தினவங்க தான் இவங்க. யூடியூப்பில் நான் என்ன பண்ணினேன், சரி ஒரு எப்பிக்கான மோட்டிவேஷ்னல் சாங் எடுத்து நம்ம பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டு அதை எடிட்டிங் அப்போ கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஆடியன்ஸுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம், நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும்னு நினச்சி ஒரு அல்ப ஆசையில் போட்டேன். பொறுக்குமா யாருக்காவது? அதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துருக்கு. அப்போ நீ வேற ஒருத்தவங்க சாங்கு திருடி போட்டினா காப்பிரைட்ஸ் வரதான் செய்யணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு தெரியுது. பட் அதை நான் சர்ச் பண்ணதே நோ காப்பிரைட்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்னு தான். அதில் வந்து மியூசிக் டவுன்லோட் பண்ணி நான் போட்டேன். அதுக்கு கரெக்டாக 3rd அன்னைக்கு, 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ 5th நான் இன்றைக்கி தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். 3rd அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. நானும் போய் யூடியூப் டேஷ்போர்டை செக் பண்ணும்போது தான் இந்த பாவமான நியூஸ் எனக்கு தெரிஞ்சது. அதாவது காப்பிரைட்ஸ் கிளைம் வந்திருக்குன்ட்டு எனக்கு வந்ததே கோவம். ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ், நோ காப்பிரைட் சாங்னு யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறதை நம்ம டவுன்லோட் பண்ணி போட்டோம்னா அதுக்கே காப்பிரைட்ஸ் போடுறாங்க. அதாவது அந்த சேனலுக்காரங்க நம்மளுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ காப்பிரைட் கிளைம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. நான் எபிக் மோட்டிவேஷ்னல் மியூசிக், அதாவது பில்டப்பெல்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவில் பப்ளிஷ் பண்ணால், அதாவது பேக்ரவுண்டில் தான் தெரிஞ்சு நான் ஓட விட்ருந்தேன், அதுக்கே காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து ஒன்று அந்த வீடியோ டெலிட் பண்ணிடணும், இல்லை அந்த வீடியோவில் நாங்கள் யூஸ் பண்ண நோ காப்பிரைட்ஸ் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ 2 நிமிஷம் வந்து அவங்க காப்பிரைட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ, அதாவது எனக்கு அப்ளை அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும். அது வரைக்கும் நான் இப்போ வாய்ஸ் எடுத்தே ஆகணும், இல்லை யூடியூப்பை என்ன கேட்காமல் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ இது தப்பா தப்பு இல்லையா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி யாராவது, அதாவது இது ஸ்கேம்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், இது ஸ்கேம்னு சொல்லலாம், இந்த மாதிரி நோ காப்பிரைட்ஸ் ஸ்கேம் பண்ணி நீங்கள் ஏதாவது ஏமாந்துருக்கேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அது அவேர்னஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், NCS அதாவது இந்த நோ காப்பிரைட்ஸ் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு சேனலே இருக்குது, 30 மில்லியன் கிட்டே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்குது, அவங்க மியூசிக்கை மட்டும் நம்பி போடுங்க. ஏன்னா அவங்க தான் இது வரைக்கும் எத்தனையோ மியூசிக் பழைய யூடியூப் சேனல்லையும் சரி இந்த யூடியூப் சேனல்லையும் சரி போட்டிருக்கிறேன், காப்பிரைட்ஸே வந்தது கிடையாது. பட் இந்த மோட்டிவேஷ்னல் சாங் போடுறது காப்பிரைட்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த நோ காப்பிரைட்ஸ் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்காக நான் அந்த சேனலை ப்ரொமோஷன்லாம் பண்ணுறேன்னு வந்து தப்பான விஷயங்கள்லாம் நினச்சிக்காதீங்க.